நாட்டில் ஒரு லிட்டர் பெட்ரோலை 250 ரூபாவுக்கு வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் மசகு எண்ணெய் பீப்பாவின் விலை மிகவும் குறைந்து வருவதாகவும் 120 டாலர்களாக இருந்த பீப்பாய் ஒன்றின் விலை தற்போது 92 டாலர்களாக குறைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கச்சா எண்ணெய் விலை குறைவதால் நுகர்வோருக்கு பாரிய அளவிலான பலன்கள் கிடைக்கும் என்று அவர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள தற்போதைய டாலர் நெருக்கடிக்கு பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் காரணம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே உலக சந்தையில் தற்போது மசகு எண்ணெயின் விலை 92 டாலர்களாக குறைந்துள்ளதன் காரணமாக இலங்கையில் தற்போது 450 தொடக்கம் 475 ரூபாய் வரை விற்கப்படுகின்ற ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலையை 250 ரூபாவுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன் மூலமாக தற்போது நாட்டில் காணப்படுகின்ற பாரிய எரிபொருள் பிரச்சினையை தீர்த்துக் கொள்ள முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.